இன்றைக்கி ரூம்ஸ்னால் என்ன, சாம்ஸ்னால் என்ன கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதேமாரி கிராஃப்டிங் எதுக்கு யூஸ் ஆகுதுன்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ரூம்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கலெக்ஷனுன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். சிம்பிளாக ரூன்ஸுக்கும் சாம்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, ரூன்ஸ்னால் வந்து உங்களோட ஆக்சிக்கே ஃபுல்லாக பவர் ஏற்றிக்கலாம். அதாவது வந்து உங்கள் ஆக்சிக்கு ஒரு ஆக்சி இருக்குன்னா அந்த ஆக்சிக்கு ஃபுல்லாக பவர் ஏற்றுறது பேர் வந்து ரூன்ஸ்னு சொல்லுவாங்க. உங்களோட கார்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, 6 கார்டு, அந்த கார்டுக்கு பவர் ஏற்றுறது பேர் சாம்ஸ்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எக்யூப்புன்ற பட்டன் ஒன்று இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆக்சியை செலக்ட் பண்ண சொல்லுவோம். இப்போ ஆக்சியை செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ண ரூம் வந்து எந்த ஆக்சிக்கு வைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கேட்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரூனோட ஸ்கில் என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஆக்சிக்கு வந்து அதை செட் பண்ணுங்கள். இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்க ரூன் பார்த்தீங்கன்னா, ரெக்கோர் 4% ஆஃப் மேக்ஸ் ஹெச்பி அட் எண்ட் ஆஃப் யோர் டர்ன். இதை வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிளான்ட்டுக்கு வச்சா கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நான் எக்யூப் கொடுத்து என் பிளான்ட்டுக்கு வந்து நான் இதை செட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி என்கிட்ட இருக்க எல்லா ஆக்சிக்கும் ஒரு ஒரு ரூன்ஸை வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் வந்து உங்கள் ஆக்சிக்கு வந்து ரூன்ஸ் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போது சாம்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஆக்சிக்குள்ளே வாங்க. இப்போ ஆக்சிக்குள்ளே வந்தோடனே இந்தமாரி எதனா ஒரு ஆக்சியை செலக்ட் பண்ணுங்கள். இப்போது ஆக்சியை செலக்ட் பண்ண இப்போ இந்த கலெக்ஷனுன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி அப்படியே உங்களுக்கு தேவையான சாம்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதேமாரி நான் எல்லா கார்டுக்கும் செலக்ட் பண்ணிக்கிறேன், நீங்களும் இதேமாரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதேமாரி உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா ஆக்சிக்கும் இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி ரூன்ஸ் அண்ட் சாம்ஸை வந்து எக்யூப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்கிட்ட வந்து எந்த ரூன்ஸ் அண்ட் சாம்ஸுமே இல்லாதவங்க வந்து என்ன பண்ணோம்னா, இப்போ தான் வந்து இந்த கிராஃப்டிங்கிற விஷயம் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது. கிராஃப்டிங் வந்து எதுக்குன்னா வந்து இதுக்கு தான். இப்போ நம்ம ரூன்ஸ் அண்ட் சாம்ஸ் வந்து அந்த அதெல்லாம் வந்து கிளைம் பண்ணதுக்கு தான் வந்து கிராஃப்டிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து வச்சுருக்காங்க. இப்போ கிராஃப்டிங் உள்ளே போயிட்டு நம்ம எப்படி கிராஃப்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது கிராஃப்டிங்கன்றதுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிகினருன்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். இதில் தான் வந்து எல்லாருமே கிராஃப்ட் பண்ணணும். இப்போது கிராஃப்ட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் கிராஃப்ட் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து மூன் ஷெட்ன்ற டோக்கன் வேணும். மூன் ஷெட் வந்து எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி கிளைமாக வந்து இந்த இடத்துல கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் மேட்ச் விளையாடும்போது உங்களுக்கு இங்கே கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் அரினா மேட்ச் விளையாடனா அதுலேயும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை வச்சு தான் வந்து நம்ம கிராஃப்ட் பண்ண முடியும். இந்த கிராஃப்ட் பண்ணால் தான் வந்து நம்மளோட ஆக்சிக்கு வந்து இன்னுமே வந்து பவர்லாம் வந்து வரும்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதேமாரி வந்து ஒரு ஒரு சீசன் முடியும் போது வந்து இந்த கிராஃப்டிங்லாம் வந்து எல்லாமே வந்து ரீசெட் ஆகிடும். நம்ம திருப்பி தான் வந்து எக்யூப் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி நம்ம ஆக்சி இன்ஃபினிட்டியில் வந்து லெவல்லாம் வந்து ரீசெட் ஆகுதோ அதேமாரி வந்து இதில் கிராஃப்டிங் ஐட்டம் அதேமாரி லெவலும் வந்து இதுலேயும் வந்து ரீசெட் ஆகிடும். அதேமாரி பொட்டென்ஷியல் பாயிண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்யூரிட்டி தான் வந்து பொட்டென்ஷியல் பாயிண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த சாம்ஸுக்குள்ளே வந்தீங்கன்னா கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். ப்யூராக இருந்தால் 15 போட்டிருப்பாங்க, ப்யூரிட்டி கம்மியாக இருந்தால் 15 கம்மியாக இருக்கும். இதை வச்சு தான் வந்து பொட்டென்ஷியல் பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. உங்களோட ஆக்சி ப்யூராக இருந்தால் ஃபுல்லாக பொட்டென்ஷியல் பாயிண்ட் தந்துடுவாங்க, இல்லைனா கம்மியாக தருவாங்க. இதுதான் மேட்ரு. இந்த வீடியோவில் என்னென்னலாம் பார்த்தோம்னா ரூம்ஸ் அண்ட் சாம்ஸ்னால் என்ன, அது எப்படி வந்து எக்யூப் பண்ணோம், அதேமாதிரி பொட்டென்ஷியல் பாயிண்ட்னால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதேமாதிரி வந்து ரூம்ஸ் அண்ட் சாம்ஸை வந்து உங்களால் மார்க்கெட் கேம்பில் சேல் போட முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதெல்லாம் வந்து சேல் போட முடியாது. ஜஸ்ட் வந்து சும்மா உங்களுக்கு கொடுக்குற ஜஸ்ட் பவர் தான் வந்து அதெல்லாம் வந்து உங்களால் சேல் பண்ண முடியாது. அப்போது இந்த விஷயம்லாம் எல்லாமே பார்த்தோம். முடிஞ்சால் உங்களால் இந்த வீடியோவை ரெண்டு வாட்டி பார்க்க முடியும்னா கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.